பல்வேறு வங்கிகளின் அதிகாரிகள் பிரதிநிதிகளுடன் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கிக்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் பல்வேறு வங்கிகளின் அதிகாரிகள் பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வங்கிகளை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிதித்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை சார்ந்த அதிகாரிகள், பிரதிநிதிகள் மற்றும் தமிழக அரசின் உயர் அலுவலர்கள், அதேபோன்று மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மகளிர் சுய உதவி குழு கடன், கல்வி கடன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன், பல்வேறு திட்டங்களுக்கான நேரடி நிதி கொடுக்கும் திட்டம் அதே குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் திட்டங்களுக்கு வங்கிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுப்பது பெரும் சவாலாக இருக்கக்கூடிய நிலையில் வங்கிகள் அரசுடன் கைகோர்க்க வேண்டும் எனவும், மக்களை காக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் நோக்கங்களுக்கு வங்கிகளும் உதவ வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட இருக்கிறது. பின்தங்கிய பிரிவுகளை சார்ந்த ஏழை மக்களுக்கு அனைத்து வங்கிகளும் கல்வி கடன் தர வேண்டும், வங்கி சேவைகளால் மக்கள் பயனடைய வங்கி அதிகாரிகள் உதவ வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிதித்துறை அமைச்சர் முன்வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் ஒரு மணி நேரம் வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் வங்கி அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகளுடன் நிதித்துறை அமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.